பேப்பர்ஸ் என்டர்டெயின்மென்ட் டெலிவிஷன் டர்ன் ஆன் தி ஹீட். வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்த்திட்டு சுவாசிக்க காற்று இல்லைன்னா எப்படி? நல்ல காற்று தேவை. நான் வந்து ஒரு மரத்துக்கு பற்றி ஒரு உறுதிமொழி சொன்னேன், அன்றைக்கி இப்போ கையை காட்டி சொன்னேன். இப்போ மரத்தை பற்றி நம்ம பேசலாம். மரம் நடுறது, மரம் நடுறதை வாழ்க்கையின் வழிமுறையாக்கிக்கணும். அந்த மரம் நடணும். ஏன்னா நம்ம மரங்களை விட்டுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. மரங்கள் விட்டுறதுக்கு 1000 காரணங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார், அழகான மரங்கள் இருக்கும், அவர் வீட்டுக்கு அடிப்போ உணர்வு தான் மரத்தை காணும். யாரோ சொன்னால் வாஸ்து சரியில்லை, அந்த மரம் எடுத்துட்டாராம். வாஸ்து சரியில்லை, மரத்தை வெட்டிட்டாங்க. இது வந்து ரொம்ப வருத்தம் எனக்கு. ஒரு ஸ்கூலில் போனால் மரத்தை வெட்டிட்டாங்க. ராத்திரி திருடங்கள்லாம் மேலே அடி குதிக்கிறாங்க அப்படின்னு. சோம்பேறிங்க கீழே உட்காந்துக்கிறாங்க, அதுக்காக மரத்தை வெட்டுறாங்க. எங்கள் பெரிய பில்டிங் பேனர் வச்சுருக்காங்க, மறைக்குது, அதுக்காக மரத்தை வெட்டுறாங்க. கீழே ஒயர் போகுது, மேலே ஒயர் போகுது. இல்லை மூட நம்பிக்கை அதில் பேய் இருக்குன்றான். ஏதோ ஒன்று புருடா விட்டு மரத்தை வெட்டிடுறாங்க. மரத்தை நடுவதற்கு தகுந்த காரணங்கள் எதுவுமே யாரும் சொல்லலை. ஆனால் மரங்கள் வெட்டுவதற்கு, இது வந்து கவிஞர் வைரமுத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, மரம் வந்து நம்மோடு ஒன்றியது. நம்ம பிறக்கிறம்போதே தொட்டில், இறக்குறம்போது சவப்பெட்டி இல்லை பாடை. அந்த மரம் வந்து எல்லா வகையிலையும் அந்த மரம் இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற உடை கூட பஞ்சு, அது ஒரு செடி தாவர பொருள் தான், மரம் தான். அதில் மரம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மரங்கள் நடுவதற்கு நம்ம காரணங்களை உருவாக்கிக்கணும். தயவுசெய்து அதை பற்றி தான் பேச போகிறேன். காரணம்னா, மரங்களுடைய பெரிய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக அளவு பயன் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச். நம்ம நிறைய கரிமலையாக விடுறோம் இல்லையா, உலகம் வெப்பமாகிட்டு வருது. உலகம் வெப்பமாக இருக்கும்போது என்ன, இங்கிருந்து போகிற கரிமலையெல்லாம் ஒரு படிவமாக அமைந்து சூரியொளி ஊடுருது, உலகம் வெப்பமாகுது. இந்த கழிவு காற்று மண்டலம் என்ன பண்ணுதுன்னா, சூரிய ஒளியை ஹீட்டை வெளியே போய் தடுத்துடுது. அதெல்லாம் குளோபல் வார்மிங். ஆனால் மரங்கள் நட்டாங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் அதை ரீசைக்கிள் பண்ணி அதை பாட்டு சிவனேனு பண்ணிகிட்ருக்கோம், பிராணவாயை மாற்றிட்டுருக்கோம், அதை கட்டாயம் செய்யலாம். ஸோ மரத்துடைய முதல் பயன் உலக அளவில் வந்து கிளைமேட் சேஞ்ச். லோக்கலில் என்னான்னு கேட்டிங்கன்னா, அது விடுங்க, டெல்லியில் வந்து கண்டுபிடிச்சாங்க நிறைய ரத்த புற்றுநோய் வருது, லுக்கேமியா. அது காரணம்னா, அங்கே வந்து வாகனங்களுக்கு பெருக்கம், வாகனங்களுடைய புகை, நச்சு புகை, டீசல் வண்டிங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதில் வண்டிகள் மாசுனால நிறைய இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒத்தப்படை நம்பர்லாம் அன்றைக்கி போகணும், ரெட்டப்படை நம்பர் அப்படிலாம் சொல்கிறாங்க, வண்டியை குறைக்க பார்க்குறாங்க. ஆனால் வண்டிகள் வந்து சென்னையிலையும் சரி எல்லா ஊரும், சென்னையில் வந்து 1200 வண்டிகள், புது வண்டிகள் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே 5 ரெஜிஸ்டர் ஆகுது வண்டிகள். வண்டிகள் போக சாலை உருவாக இல்லையே. இப்போ நச்சு புகை வருது இல்லையா, இப்போ நீ வாகனம் யாரும் வாங்க சொல்ல முடியுமா, வாகனில் சாலையில் போகக்கூடாது சொல்ல முடியுமா? ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது மரங்கள் நடுவது, மரங்களை பாதுகாப்பது. மரங்கள் எப்படி நடுவது நான் சொல்கிறேன், அது சொல்கிறேன். ஒரு 2-3 மெத்தட் சொல்கிறேன். ஒரு மெத்தட் என்னன்னா, நம்மெல்லாம் பிறந்திருக்கோம், பிறந்த நாள் அன்றைக்கி மரம் நடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளைக்காரன் ஐடியா காப்பி அடித்து கேக் வெட்டுறோம். கேக் வெட்டுறும்போது எல்லாம் வரும். நீங்கள் நான் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிறந்தநாளை நான் ரோட்டில் மரம் நட்டு கொண்டாட போகிறேன்னு பக்கத்து எதுலாம் சொல்லிவிடுங்க. ஒன்றே வேணாம், ஒரு கேக்கை வச்சுக்கோங்க, முதல்ல மரம் நடுங்க. எல்லோரும் வச்சு மரம் நட்டு எல்லாம் கைத்தட்டின பிறகு ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கும் பர்த்டே, ட்ரீக்கும் பர்த்டே. குழந்தைய நட சொல்லுங்கள், குழந்தைங்க பர்த்டே, மரத்துக்கு கன்றுக்கும் பர்த்டே. வீட்டு சமாச்சாரத்தை ஊர் தெரு சமாச்சாரம் மாற்றிடுங்க. தெரு உங்கள் பிறந்தநாள் யார் வர போகிறாங்க, திருவிழாவாக மாற்றுங்க. திருவிழா இல்லை, திருவிழாவை மாற்றுங்க. அந்த திருவிழா வந்து கொண்டாடுங்க பண்டிகையை. ஸோ முதல்ல வந்து பிறந்த நாளில் கொண்டாடலாம். ரெண்டாவது, இது கொஞ்சம் ஜோக்காக தான் பேச, தப்பாக எடுத்துக்காதீங்க. திருமண நாள் வருது இல்லையா, ரெண்டு பேரும் கையை பிடிச்ச நாள், அன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மரம் நடுங்க. ஒரு சும்மா ஒரு ஃபனுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்து நடுங்க, இழுக்காது ரெண்டு பக்கம். இது முக்கியம். பந்தக்கால்ன்றது வெட்டின மரத்துடைய காலை வந்து எல்லாம் 5 பெண்கள் நடுறாங்க, ஆனால் யாரும் மரம் நடமாட்டாங்க. பந்தக்கால்ன்றது உயிர் போன மரம், அது உயிருள்ள மரத்தை நடுறீங்களா, நடமாட்டுறீங்களே, தேசிய செய்யுங்க. நாங்கள் கனமாப்பேட்டில் என்ன பண்ணுறோம், யாராவது இறந்தால் நீத்தார் நினைவு நாள் சொல்லி அங்கே மரம் நட சொல்கிறோம். அங்கே பெரிய சிமெண்ட்டில் கட்டிடுறான், சித்து போனதுக்கு சிமெண்ட்டில் கட்டி இடமே இல்லைங்க. சைனாவில் ஒரு ஊரில் என்ன பண்ணுறான், புனைக்கு புதைக்க இடம் இல்லை, என்ன சொல்லிட்டான், செங்குத்தா நீங்கள் வச்சிடறான் புனத்தை, அப்படி செங்குத்தா வச்சிடறாங்க. 2-3 பத்தை கட்டி அப்படி செங்குத்தா வச்சிடறாங்க. இவன் படுபாகி லைஃப் பூரா பஸ் ஸ்டாண்டில் நின்று, பஸ்ஸில் நின்று, காலேஜ் அட்மிஷன் நின்று, அங்கே நின்று, இங்கே நின்று, கடைசியில் செத்து போய் நிற்கிறான்னா இது எவ்வளோ கேவலம் அது. ஏன் அது அது மாதிரி, அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள், அந்த இதெல்லாம் கட்ட வேணாம், சமாதியெல்லாம் கட்ட வேணாம். உயிர் இருக்கும்போது அவரை சரியாக மதிக்கலை, இதுக்கு இப்போ சமாதி. அதை விட ஒரு மரம், ஒரு நினைவாக மரம் நடுங்க. தாத்தா இறந்தாருனா தாத்தா நினைவு ஒரு மரம் நடுங்க. அன்னைக்கு தாத்தாவுடைய திதி அன்றைக்கி அந்த மரத்தை போய் சுற்றி கும்பிடுங்க, தாத்தா உனக்கு மறக்கலை, நீ மரமாக நிற்கிற, நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா, நீத்தார் நினைவுக்கு மரத்தை பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக கூட்டங்கள், எந்த கூட்டம் கூட்டினாலும் தமிழ் தாய் வாழ்த்துலாம் பாடுறீங்க இல்லையா,
மரத்தாய் வாழ்த்து சொல்லுங்கள். மரத்தாய் வாழ்த்து, நாங்கள் வந்து மரத்தாய் வாழ்த்து ஒரு பாட்டை ஈட்டிருக்கோம். இந்த மரத்தாய் வாழ்த்தை பாடிட்டு ஒரு மரக்கன்று நட்டுட்டு தான் கூட்டணும் வைங்க. இதெல்லாம் இதெல்லாம் விட்டுடுங்க சம்பிரதாயத்தை. அந்த மரம் நடும்போது எல்லா மரமே வாழ்க, உன்மூலம் நாங்கள் வாழ்வோன்னு உறுதிமொழி எடுத்துக்கிறோம் மரத்தை நட்டுட்டு. மரத்தாய் வாழ்த்து சொல்லுங்கள், மரத்தாய் வாழ்த்து. இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அப்புறம் க்ரீன் ஷர்ட்னு வச்சுக்கோங்க. க்ரீன் ஷர்ட்டுனா பச்சை ட்ரெஸ் போட்டு யாராவது மரத்தை வெட்டினா போய் தடுத்து நிறுத்துறது. இந்த பச்சை பெண் கல்லூரி என்ன பண்ணாங்க, ஒரு 300 மரங்கள், 100 வயதில் மரங்களை வெட்ட போகிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்காக. அந்த கல்லூரி மாணவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்காக மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ராக்கி ராக்கி ரக்ஷபந்த் விருட்ச ரக்ஷபந்த் சொல்லி ஒரு ராக்கி கட்டி அந்த மரத்தெலாம் காப்பாற்றணும். அது ஒரு விஷயம் விட்டுடுங்க. இப்போ கடைசியாக குழந்தைகள் என்ன பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. ஒரு ஒரு எல்டர் சீனியர்ஸ் 5 குழந்தைங்க சேர்ந்து டைட்டானிக் இல்லையா, ட்ரீட்டானிக். ஏன்னா டைட்டானிக்னா பெருசு, ட்ரீட்டானிக்னா உலகத்தில் பெருசாக வளர்கிற உயிரினம் ஒன்றே ஒன்று மரம் தான். ட்ரீட்டானிக்னு 5 குழந்தைங்க என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஒரு முதியவர் ஒரு பெரியவர் கூட துணைக்கு போகணும். ஒரு அந்த 5 குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன குழியை வெட்டுவாங்க. இது வந்து நம்ம பெப்பர் சிவி மூலம் குழந்தைங்க திட்டமாக நம்ம செய்யலாம். அந்த 5 ட்ரீட்டானிக் நீங்கள் ஸ்பெல்லிங் போடலாம், TREE TANIC ட்ரீட்டானிக். 5 குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே இந்த குழியை வெட்டும் எல்லாம் அவங்க தயாராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த குழி வெட்டுடைய உபகரணங்கள் சின்ன வயசில் செய்யிட்டோம். இந்த அப்போ தான் உங்களுக்கு மண்ணின் மைண்டில் ஆவாங்க. அந்த குழியை வெட்டி கையில் வந்து எரு எடுத்துகிட்டு போங்க. அது வந்து அந்த அந்த எரு அந்த மரக்குழி இருக்குல்ல, 4 விஷயம் வேணும். அங்கேருந்து எடுத்த மண் 25%, அடுத்த 25% சாண்டு, அடுத்த 25% வந்து எரு, அடுத்த 25% செம்மண். இது 4 கலவையை கலந்து ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி, ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி ஆழம் வச்சு உள்ளே ஃபுல்லாக பேக் பண்ணி இந்த மரத்தை நடுவாங்க. முடிஞ்சால் மரத்துக்கு ஒரு தடுப்பு வைப்பாங்க, 5 குழந்தைங்க பெரிய வச்சுருவாங்க. இது வச்சு கூட ஒரு முதியவர் வருவார். இது வந்து வார வாரம் செய்யலாம். ட்ரீட்டானிக் இது 5 குழந்தைங்க தான் இருப்பாங்க, 5 குழந்தைக்கு ஆள் ஒரு வேலை. ஒரு குழந்தைக்கு வந்து அந்த மரத்தடுப்பு வாங்குறது, ஒரு குழந்தைங்க மரக்கன்று, இந்த ட்ரீ பெட் தயாரிக்கிறது ஒரு குழந்தையுடைய வேலை. அந்த குழந்தைங்க என்னென்னா, என் குழந்தைங்க மோசம் மோசன்றீங்களே, ஒரு ஆக்கப்பூர்வமான பணியில் இறக்குங்க. இந்த மரம் நடுற பணியில் அந்த குழந்தை வந்துட்டால் அந்த குழந்தைக்கு பெருமிதம் வந்துடும், ஒரு தாய் உணர்வு வந்துடும், தாய் உள்ள வந்துடும். அது செய்யுங்க, ட்ரீட்டானிக்னு வைங்க. ட்ரீயில் வந்து நிறைய வச்சுருக்கோம் நாங்கள், வந்து மரம் டிம்பர் மெர்ச்சன்ட்லாம் ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா டிம்பர் மெர்ச்சன்ட் மரத்தை விற்கிறாங்க, நான் சொல்ல நீங்களாம் பாவம் பண்ணுறீங்க மரம் நடுங்கன்ட்டு. யார் யார் வந்து இந்த மரத்தை இழப்புக்கு காரணமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவனிட்ட கட்டளை என்னென்னா, நீ மரம் நடு. என் கடைசியாக வந்து ஒரு மரத்தமிழர் சொல்லுங்கள், சின்னதாக அது பேர் விஜயபாஸ்கர், ஒரு டெய்லர் அவர். அவரை பற்றி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு டெய்லர் தரையில் கொண்டாந்து தைப்பார், சின்ன கடை. இது பாருங்கள், இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல சின்ன கடை. அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த கடையில் ஒரு 8 hours ஒர்க் பண்ணிட்டு மரம் நட போயிடுவார். சென்னையில் மட்டும் ஒரு 80,000 மரம் நட்டிருக்கார். மாநகராட்சி மேயர் வந்து மரத்தெல்லாம் வெட்டின போது கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டார். ஒரு மரத்தை வெட்டினால் 50 மரம் நடணும் ஆர்டர் வாங்கினார். அப்போ ஒரு நாள் யாரோ கேட்டாங்க அவரை, விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் நீ கடையிலேயே உங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா இந்த கடை பெரிய ஷோரூமாக இருக்குமா என்னார். விஜயபாஸ்கர் சொன்னார், என்னுடைய கனவு சென்னையை ஒரு ஷோரூம் ஆக்கணும் அப்படின்னார். ஏன்னா ஒரு டெய்லருங்க, அவருக்கு என்ன சொந்த வீடு கூட கிடையாதுங்க. அந்த டெய்லர் பேர் விஜயபாஸ்கர், எக்ஸ்னோரா க்ரீன் காஸ்ட் தலைவர், தேனாம்பேட்டில் இருக்கார். தயவுசெய்து பாருங்கள், நான் பார்த்த மிக அதிசய மனிதர், அற்புத மனிதர். அவர் என்ன பண்ணார், திருவண்ணாமலைக்கு போனார். வந்துட்டு திருத்தி போடுறாரு திருவண்ணாமலைக்கு, என்னென்ன சார் பஸ் ஸ்டாண்ட் ஒரே வெயிலாக இருக்குது, அங்கே மரமே இல்லைன்னு சொல்லி 4 கன்று எடுத்து அங்கே நடுறாரு. வார வாரம் கிராமத்துக்கு போய் 4 மரங்கள் தரார், 4 கனித்தரும் மரங்களை, மாமரம் பலாமரம் நாலு மரங்களை தரார். ஒரு வீட்டுக்கு கொய்யா மரம் 4 மரம் வீட்டில் போய் கொடுத்து, எங்கேயோ வாங்கி இலவசம் வாங்கி எங்கே கொண்டு போய் கொடுத்து இவரே நட்டுட்டு வரார். இவரே குழியை விட்டு இவரே நடுவார் விஜயபாஸ்கர். அதில் மரத்தமிழர்னா பெரிய ரா வீரன், அது இல்லை அந்த ரா வேண்டாம், இப்போ சின்ன ரா மரத்தமிழர். மரத்தமிழனா மரத்தை விரும்புவேன். மர அவர் கோர்ட்டில் அவ்வளோ கேஸ் போட்டிருக்கார். இன்னொரு ஒரு இன்ட்ரிவியூ 100 முறை வந்தது. ஒரு டெய்லர், டெய்லர்னால் நான் குறைச்சி சொல்லலை, டெய்லர் நீங்கள் தாழ்வாக நினச்சிக்காதீங்க. ஒரு டீ மாஸ்டர் தான் நீங்கள் வந்து பிரதம மந்திரியாக இருக்கார் டெய்லர்னு. டெய்லர் தான் நம்ம நாகரிகமாக காரணம், டெய்லர்ஸ் தான் அவர். டெய்லர்ஸ்னு எந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாத சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. இன்றைய மரம் இறைவன் தந்த வரம், மரத்தை காப்போம் என்று சூழ்நிலைத்து. மரங்களை விட்டுவதற்கு 100 காரணங்கள் இருக்குது, மரத்தின் ஒரு காரணம் இல்லை. நான் ஒரு 5 காரணம் கொடுத்தேன், மொத்தம் 50 காரணம் என்கிட்ட இருக்குது. அந்த 50 காரணம் ஒரு ஒரு கல்லூரியில் என்ன பண்ணிருக்காரு, தப்பு பண்ணால் அந்த மாணவர் மரம் நினைச்சிருக்காங்க. அந்த காரணம் இப்போ பெரிய லிஸ்ட் வச்சுருக்கோம், உங்களுக்கு நீங்கள் இமெயிலில் கேட்டால் அனுப்புகிறோம். மரங்கள் நடுவது காரணங்கள் தாய் விட்டது காரணங்கள் இருக்குது. மரம் நடுவது காரணங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். மரங்கள் நடுங்க, நட்டுகிட்டே இருங்க. சுற்றி இருக்கிற விஷ காற்று நல்ல காற்றாக மாறட்டும், கிளைமேட் சேஞ்ச் தடுக்கப்படட்டும், ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு எனக்கு காத்துட்ருக்கு.
வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் வாழிய வாழியவே.